சீசிங்ராஜ் அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதை ஷேர் பண்ணுறோம் அந்த டீமோட. அவங்க வந்து நேற்று போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பெட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்ணுறாங்க. நேற்று காலையில் செக்யூர் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேளச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சிது, எங்கே வச்சுருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு, அந்த இடத்துல இல்லை, சும்மா டாச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்க ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சுருக்காரு. அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலாக காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து. போன ரெண்டு இன்ஸ்பெக்டரில் இளங்கனி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்ணுறாரு. அது ஒரு லக்கியாக வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படலை, ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில் பட்டுருச்சு. ஒன்று வந்து சைட் விண்ட்ஷீல்டையும், இன்னொன்று வந்து மிடில் இந்த டோர்லேயும் புல்லெட்டு ஹிட் ஆகிடுச்சு. அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு. இந்த பக்கம் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தவர் தற்பாதுகாப்புக்காக அவர் வழி இல்லாமல் ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு. அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம், ப்ராட் டெட் சொல்கிறாங்க. இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு. இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எவ்வளோ, எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா, மொத்தம் இவருக்கு வந்து 6 கொலை கேஸ் உட்பட மொத்தம் 39 கேஸ் இருக்குது இவர் மேலே. இது இல்லாமல் லேட்டஸ்ட்டாக இவர் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக மேஜிஸ்ட்ரேட் அவரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எந்த வாரண்ட்டுக்கோ எதுக்கும் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறது இல்லை. இவர் மேலே அரௌண்டு 10 வாரண்ட் பெண்டிங் இருக்குது வரைக்குமே. தலைமறைவாகவே இருந்துகிட்டு வர்றாரு இவர். ரெண்டு ரவுண்டு போயிட்டப்போ அப்பயே எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவர் கண்டினியூவாக ட்ராக் பண்ணுறோம். யூஸ்வலாக ஒரு கேஸ் இந்த மாதிரி துப்பாக்கி காட்டின கேஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோம் சிட்டியில். அப்படி பண்ணுறப்போ இவர் வந்து கண்டினியூஸ் இந்த 1.5 மாதமாக இவரையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எந்த கேஸ்க்கும் இவர் ஆஜராகிறது இல்லை, வாரண்ட் பெண்டிங்கு, ப்ரொக்ளைம்ட் அஃபெண்டராகவும் பண்ணிட்டாங்க. இப்படிலாம் இருக்கப்போ இந்த தகவலை ஷேர் பண்ணுறப்போ அந்த டீம் பிக்கப் பண்ணுறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணுறோம். போகும்போது காவல்துறை வந்து சொல்லிட்டா மாதிரி என்கவுண்டர் பண்ண போகிறோம், திட்டமிட்டு தான் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது வந்து அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. இது ஒரு ட்ரெண்ட் ஆயிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. யார போய் பிடிச்சாலும் என்ன என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு ஒரு வீடியோ உங்க ஃபேமிலி விட்டு அது மாதிரி போட வைக்கிறாங்க.